இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். அன்பிற்கினிய நெஞ்சங்களுக்கு இனிய இனிய வணக்கங்கள். நான் உங்கள் சகோசி த இளங்கோவன். நாம் இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படிங்கிறத இந்த காட்சிகளை நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரிஞ்சுக்க முடியும். நம்முடைய இந்திய எல்லை, குறிப்பாக மூன்று கடல்களும் சங்கமிக்கக்கூடிய ஒரு பகுதி அங்கே நம்ம வந்திருக்கோம். பின்னாடி இந்த உலகத்துக்கு ஒரு அற்புதமான தத்துவத்தை தந்தவர் பார்த்துருப்பீங்க, நம்முடைய ஐயன் திருவள்ளுவர். இந்த சமத்துவம், சமூக நீதி உள்ளிட்ட எல்லாவற்றையுமே உலகுக்கே கொடுத்தவர். அவருடைய சிலை பக்கத்துல இருந்தா நம்ம பேசிட்டு இருக்கோம். எஸ், நம்ம இப்ப வந்திருக்கக்கூடிய தொகுதி அப்படின்னு பார்த்தோம்னா கன்னியாகுமரி தொகுதி. நாடாளுமன்ற தேர்தலில் இந்த தொகுதியில் பாஜக சார்பாக சீனியர் தலைவரான திரு பொன் ராதாகிருஷ்ணன் களமாடுறாரு. காங்கிரஸ் கட்சியில் சிட்டிங் எம்பியான திரு விஜய் வசந்த் களமாடுறாரு. அதிமுக இந்த முறை தேர்தலை சந்திக்கிறாங்க இந்த தொகுதியில். அங்க புதிய வேட்பாளராக திரு பசிலியான் நஸ்ரத் அவரு களத்தில் இருக்காரு. நாம் தமிழர் கட்சியில் ஜெனிஃபர், திருமதி ஜெனிஃபர் அவங்க வந்துட்டு களத்தில் இருக்காங்க. அந்த வகையில் ஒரு நான்கு முனை போட்டி இங்கே நிலவுகிறது. யார் ரேஸில் வந்து முந்தி பயணிக்கிறாங்க, என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற எல்லாவற்றையுமே நம்முடைய நிகழ்ச்சிக்குள்ளார போயிட்டு பார்ப்போம். மீண்டும் ஒரு முறை நான் உங்கள் சகோ சே த இளங்கோவன். கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதியில் பார்த்தோம்னா கன்னியாகுமரி, நாகர்கோயில், பத்மநாபபுரம், விளவங்கோடு, குளச்சல், அப்புறம் கிள்ளியூர், இப்படி சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு. பரவலாகவே ஆறு சட்டமன்ற தொகுதிகள்லையும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்னு பொதுமக்கள் சொல்றது, இங்கே மதுபான கடைகள், டாஸ்மாக்கு, இது வந்து பெரிய அளவில் பாதிப்பை கொடுக்குது, குடும்பங்களுக்கு பாதிப்பை கொடுக்குது அப்படின்னு பெண்களுடைய குரல்கள் நிறைய பேரை நம்ம பேசணும், அது அதிகமாக இருந்தது. அப்புறம் பெண்களுடைய பாதுகாப்பு, சட்டம் ஒழுங்கு, இந்த விஷயங்களையும் பதிவு செஞ்சுருந்தாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான கருத்துக்கள் தெரிவிக்கிறாங்க. சரி, நம்ம அடுத்து அப்படியே வேற ஒரு இடத்துல என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்போம். இந்த ஏரியா கன்னியாகுமரி, மணிமேடை ஜங்ஷன். உங்கள் பேர் பிரபு. உங்கள் தொகுதியில் என்ன பிரச்சனை முக்கியமாக இருக்குது, என்ன சரி பண்ணலான்னு யோசிக்கிறீங்க? ஹைவேஸ், ரோடு எல்லாம் சரியாகணும். இங்க வரக்கூடிய நாற்கரை சாலைகள்லாம் சரியாச்சுன்னா நல்லா இருக்கும். ஆமா, அந்த மாதிரி ரோடு ஃபெசிலிட்டிஸ் வந்துச்சுன்னா, அந்த ஹெவி வெஹிக்கிள்ஸ் எல்லாமே சரியாகி எல்லாமே சரியாச்சுன்னா ஓகேவா இருக்கும். இந்த தொகுதிகளை பார்த்தோம்னா அதிக அளவுல இங்க பெரும்பான்மையாக பார்த்தோம்னா நாடார் சமூக மக்களுடைய வாக்குகள் இருக்கு. இந்து நாடார் சமூகத்தினர், கிறித்துவ நாடார் சமூகத்தினர், இப்படி நிறைய பேர் இருக்காங்க. வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிறதுல இவங்க முக்கிய பங்கு இருக்காங்க. இதற்கு அடுத்து பார்த்தோம்னா கிறித்துவ மீனவர்கள், அவங்களுடைய சமுதாயத்தினர் மிக அதிக அளவில் இருக்காங்க. அவங்களும் இங்கே வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடியவர்களாக இருக்காங்க. அதன் தொடர்ச்சியாக பல்வேறு சமுதாயத்தினரும் இங்கே இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல கேண்டிடேட்ஸ் தேர்வுலையும் இந்த சமுதாயங்களை சார்ந்தவர்கள் தான் முக்கியமானவர்களாக இருக்காங்க. அதில் நாடார் சமூகத்தை சார்ந்த திரு விஜய் வசந்த் சிட்டிங் எம்பி, அவர் காங்கிரஸ் கட்சி சார்பாகவும், திரு பொன் ராதாகிருஷ்ணன் பாஜகவிலையும் வேட்பாளராக இருக்காங்க. மீனவ சமூகத்தை சார்ந்த அதிமுகவுடைய திரு பஸ்லியான் நஸ்ரத் அவர் வேட்பாளராக களமிறங்கியிருக்காங்க. ஸோ அந்த நாடார் சமூக மக்களுடைய வாக்குகள் அங்கே பிரியும், இந்த பக்கம் மீனவ சமூக மக்களுடைய வாக்குகள் அடர்த்தியாக அப்படியே தங்களுக்கு விழும், அந்த வாக்குகள் விழுந்தா நிச்சயமாக வெற்றி கிடைச்சிரும் அப்படிங்கிறது அதிமுகவுடைய ஒரு கணக்கு. ஏன்னா இது வரைக்கும் இங்கே மீனவ சமூகத்துடைய பிரதிநிதித்துவத்தை பெரிதாக யாருமே கொடுக்கல அப்படிங்கிற ஒரு வருத்தம் அந்த மக்கள்கிட்ட இருக்கு. அந்த வருத்தத்தை போக்குற விதமாக இங்கே அதிமுகவில் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ நிச்சயமாக ஒரு முறை நம்மளுடைய பலத்தை காட்டணும், நமக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு வாக்குகளும் இதுவரைக்கும் மீனவ சமூக மக்கள் எந்த அளவுக்கு புறக்கணிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத இந்த உலகத்துக்கு உரைப்பதாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி தான் அதிமுகவுடைய கேன்வாஸே இருக்கு. ஸோ முழுமையாக அவங்களுடைய வாக்குகள் விழுந்தால், அதிமுக பக்கம் விழுந்தா பதிவானா, அது களத்தை இன்னும் கூடுதல் டஃப்பாக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சிக்க முடியுது. சரி, நம்ம அப்படியே இன்னொரு இடத்துக்கு போவோம். இப்போ இங்கே ஒரு பசங்க கூட்டம் உட்காந்துருக்காங்க, என்ன சொல்கிறாங்கன்னு கேட்போம். ஆமாம், எந்த ஏரியாவிலேருந்து வரீங்க? நாகர்கோயிலா? கன்னியாகுமரி தொகுதியில் வருது இல்லையா? எப்படி இருக்கு உங்களுடைய தொகுதி, பரவாயில்லையா, பிரச்சனைலாம் இருக்கா, இல்லை எல்லாமே தீர்க்கப்பட்டிருக்கா? இல்லை, எங்கள் தொகுதி வந்து
முதல்ல அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் இருந்தாரு, ரெண்டு மேம்பாலம் மட்டும் தான் போட்டிருக்காரு, ஒண்ணுமே அவங்க பண்ணல. விஜயவசந்த் இப்ப எம்பி அவரு தான், அவர் தொழிலதான் பெருசா பண்ணிருக்காரு. எங்களுக்கு ஒரு வேலை கிடையாது, நாங்க நினைக்கோம்ல, நான் படிச்சு முடிச்சு வேலை எல்லாம் பண்ணிக்கேன், நீங்களே நாங்களே படிச்சு முடிச்சு வேலை எல்லாம் பண்ணிக்கோம். அவனும் இப்ப படிச்சுட்டு இருக்கான், களத்துல நிறைய பேர் இருக்காங்க, திமுக கூட்டணியில காங்கிரஸ் இருக்காங்க, இதுல பிஜேபி இருக்காங்க, அதிமுக இருக்கு, நாம் தமிழர் இருக்காங்க. ஓகேன்னு சொல்றீங்களா நீங்க? எதனால உங்களே சீமானா பிடிக்கும், அதனால அவர் வந்து ஆட்சி மாறும் நினைக்கிறேன். நீங்க தம்பி? நமக்கு ஏதாவது ஒரு புது மூஞ்சி, இப்ப இதுவரைக்கும் இருந்தவங்க யாரும் ரொம்ப செஞ்சே மாதிரி தெரியல, யாராவது ஒரு புது மூஞ்சி வந்து எங்களுக்குன்னு ஏதாவது வேலை வாய்ப்பு தான் ரொம்ப குறவா இருக்கு. படிச்சு முடிச்சோம்னா வேலை இல்லாம தான் பயக்க எல்லாரும் இருக்காங்க. அதே மாதிரி ஏதாவது வேலை வேலை யாராவது நல்லவங்க வந்து பயக்களுக்கு எல்லாம் வேலை தந்தா ஒரு நல்லதா இருக்கும். புதுமுகம் வரட்டும், புதுமுகம் வந்தா சந்தோஷம். ஓட்டு இருக்கா உங்களுக்கு? இருக்கு. உங்களுக்கு இந்த தொகுதியில எப்படி இருக்கு உங்களுடைய தொகுதி? நீங்களும் யங்ஸ்டர்ஸா இருக்கீங்க, உங்களுக்கு என்ன தேவைன்னு தோணுது? இதுக்கு முன்னாடி இருக்கவங்க செஞ்சு கொடுத்துருக்காங்களா, இல்ல பரவாயில்லையா, இல்ல சரியில்லையா, எப்படி உங்க கருத்து? ஒண்ணுமே சரியில்லை, இனி இப்போதைக்கு இருக்கவங்க யாரும் ஒண்ணும் செஞ்சு தந்த மாதிரி இல்ல. எப்படி சொல்றீங்க அது சரியில்லைன்னு? இதான் பாக்குறோம்ல, இங்க தானே இருக்கோம். நீங்க சொல்லுங்க. நீங்க என்ன, அவங்க வராங்க, அவங்க வாட்டில அவங்க தொழில பாக்காங்க, அவங்க வாட்டில போறாங்க. தொகுதி எங்க இதுக்கு ஊரு கூட யாரும் வரல, ஒண்ணுமே பண்ணல இது வரைக்கும். அவங்க வாட்டில பிசினஸ் பார்த்துட்டு அவங்க வாட்டில இருக்காங்க, வேற சொல்றதுல ஒண்ணு இல்ல, அவங்க வாட்டில இருக்காங்க. பசிலியான் அவங்களுக்கு ஓட்டு போடலான்னு இருக்கோம். அதிமுக வேட்பாளரா? அவங்க இப்ப புதுசா இருக்காங்க, வீடியோ பாத்துருக்காங்க, வீடியோ நிறைய பாத்துருக்கேன், யூடியூப்ல வரும், இந்த இன்ஸ்டாலாம் ஃபாலோ பண்ணி தான் வச்சிருக்கேன். பாத்துருக்கேன், அவங்களும் போடலான்னு இருக்கோம். நாங்க ஏடிஎம் கேக்கு அவங்க பாக்கலாம் அப்படின்னு. கன்னியாகுமரி தொகுதியில் ஒவ்வொரு ஏரியாவாக சுற்றிக்கிட்டே இருக்கோம் இல்லையா, இதில் அப்படியே வந்தோம்னா ஒவ்வொருத்தராக மக்களை சந்தித்து பேட்டியெலாம் எடுத்துகிட்டு அடுத்து மணக்குடி இந்த பகுதி பக்கம் வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா போட்டு எல்லாமே ஏரியாவே பயங்கரமாக இருக்குது. அந்த பசுமை இப்போ அப்படியே இப்போ தான் தென்படுது. இங்கே இந்த தொகுதியில் முக்கியமாக பாஜகவுடைய வேட்பாளரான சீனியர் தலைவரான பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே நான் இங்கே வெற்றி அடைஞ்சிருக்கேன் இரண்டு முறை. எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா மூன்றாவது முறையாக இங்கே பாஜக தான் ஆட்சி அமைக்கும். ஸோ அந்த காலகட்டத்தில் நிறைய தொகுதிக்கு நான் கொண்டு வரேன், சென்ட்ரலில் ஆளப்போகின்ற ஒரு கட்சிக்கு வாய்ப்பு கொடுங்க, எனக்கு இது ஒரு முக்கியமான காலகட்டம் அப்படிங்கிறது தான் அவருடைய பரப்புரையில் தீவிரமாக முன் வச்சிட்ருக்காரு. அதே நேரத்தில் பாஜக தரப்பில் நிறைய பேர் வந்துட்டு இந்த உள்ளடி காட்சிகளும் தென்படுவதாக பார்க்க முடியுது. என்னென்னா இங்கே கன்னியாகுமரி தொகுதி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே ஏங்க பொன் ராதாகிருஷ்ணன் அவர் மட்டும்தான் வேட்பாளராக எத்தனை முறை நின்றுட்டாரு, ஏற்கனவே வெற்றி அடைஞ்சு மட்டும் என்ன நடந்தது அப்படின்னு உட்கட்சிக்குள்ளார இருந்தும் குமுறல்கள் வந்துட்டுருக்கு. அவரை தாண்டி வேற யாருக்குமே புதிய வேட்பாளர்களுக்கு வாய்ப்பே கொடுக்கறதில்ல, அப்போ அவருக்கு மட்டுமே வேலை செஞ்ச ஒரு சலிப்புணர்வு ஏற்படுவதையும் பார்க்க முடியுது. அதே நேரத்தில் விஜய் வசந்த் அவர்களை பொறுத்த வரைக்கும் முன்பு வந்து வெற்றி அடைஞ்சாரு, இந்த முறை வெற்றி கிடைச்சிரும் அப்படின்னு நம்பிக்கையோட களத்தில் இருக்காரு. ஆனாலும் சில புள்ளி விவரங்கள் இருக்கு, அதை நம்ம பார்த்தோம்னா தெரியும். கடந்த 2019 தேர்தலில் திரு வசந்தகுமார் அவர்கள், மறைந்த திரு வசந்தகுமார் இவருடைய அப்பா விஜய் வசந்த், அவர் போட்டியிட்டப்ப 627,235 வாக்குகளை பெற்றாரு, கிட்டத்தட்ட 59.77 விழுக்காடு பர்சன்டேஜ் வாக்குகள். அவரை எதிர்த்து போட்டியிட்ட பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் 367,302 வாக்குகள் பெற்றிருந்தார், அதாவது சுமார் 35 விழுக்காடு வாக்குகள். அதுக்கப்புறம் அவருடைய மரணத்துக்கு பிறகு 2021 அவருடைய வாரிசு வசந்தகுமாருடைய வாரிசு களமிறங்குறாரு. அவர் வந்து பார்த்தோம்னா இந்த தேர்தலில் 415,167 வாக்குகளை பெறுகிறார். வெற்றி அடைஞ்சாலும் கூட அவங்க அப்பா வாங்கிய வாக்குகளை விட, முந்தைய தேர்தலில் பெற்ற வாக்குகளை விட 2 இவருக்கு வாக்குகள் குறைஞ்சிருக்கு. இதை வந்து ஒரு சரிவாகவும் பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் திமுகவில் பார்த்தோம்னா சிட்டிங் அமைச்சரான திரு மனோ தங்கராஜ் அவங்களுடைய டீம் பெருசாக ஒத்துழைப்பு கொடுக்கல அப்படின்னு ஒரு டாக் இங்கே ஓடிட்டு இருக்கு காங்கிரஸ் கூட்டணி கட்சிக்கு. ஏன்னா அவருடைய மகனான திரு ரெமோன்
அவரை வந்துட்டு இந்த அவருக்காக இந்த தொகுதியை அவர் எதிர்பார்த்துட்டு இருந்தாரு. ஆனால் மீண்டும் கூட்டணி கட்சி காங்கிரஸ்க்கு கொடுத்துட்டதால ஒரு அதிருப்தி திமுக தரப்புல அவங்க டீம் கிட்ட வெளிப்பட்டு கொண்டிருக்கு. காங்கிரஸ் கட்சி வெற்றி பெறுவதற்கே நம்ம எவ்வளவு நாள் தான் களமாடுவது அப்படிங்கறதா அவங்களுடைய ஒரு டாக்கா இருக்கு. இந்த கூட்டணி உள்ளடிகளை தாண்டி தான் களத்துல வெற்றிக்காக போராடி கொண்டிருக்கிறார் விஜய் வசந்த். இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா அதிமுக வேட்பாளரான பஸ்லியான் நஸ்ரத் அவர்கள் முழுக்க முழுக்க இரட்டை இலை சின்னம் அதை நம்பி வந்துட்டு அவர் களத்தில் இருக்காரு. அப்புறம் இங்கே எப்பயுமே தேசிய கட்சிகள் தான் கோலோச்சும், இந்த முறை திராவிட கட்சிக்கு மாநில கட்சிக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு அவர் பயணிக்கிறாரு. மீனவ சமூகத்தை சார்ந்ததால் அந்த வாக்குகளை குறி வச்சு அவர் தீவிரமாக பயணிக்கிறாரு, ஏற்கனவே பதிவு செஞ்சிருந்தோம். ஆனால் அவருக்கும் கூட இங்கே என்ன பிரச்சனையாக இருக்குன்னா கன்னியாகுமரியுடைய சட்டமன்ற தொகுதியுடைய எம்எல்ஏவான திரு தளவாய் சுந்தரம் மாவட்ட செயலாளர், அவர் பெரிய அளவில் அவங்க டீம் ஒத்துழைப்பு கொடுக்கறதில்ல. இங்கே பரப்புரைக்கு பார்த்தோம்னா தனியாக வேட்பாளர் போயிட்டுருக்காரு, மாசைகள் பார்த்தோம்னா பெருசாக இங்கே இல்லை. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பக்கம் வைட்டமின் பா அந்த பசை விவகாரங்களை தலைமை பெருசாக இறக்குமதி செய்யலை. ஒரு புதிய முகமாக களத்தில் வராங்க, மக்கள்கிட்ட போய் தன்னுடைய முகத்தை அறிமுகப்படுத்தணும். அது மட்டும் இல்லாமல் வலிமையான காங்கிரஸு இந்த பக்கம் பாஜக அவங்களுக்கு எதிராக போட்டி போடுறப்ப வைட்டமின் பா இருந்தால் மட்டும்தான் சரி செய்ய முடியும். ஆனால் தலைமையிலேருந்து பெருசாக இது வரைக்கும் நீங்களே சமாளிச்சுக்கோங்க நீங்களே சமாளிச்சுக்கோங்கன்னு சொல்லிடுறாங்க. இது வந்து ஒரு மைனஸாக இருக்குது. அதிமுகவுடைய தொண்டர்கள்ட்ட நிர்வாகிகள்கிட்ட கொஞ்சம் சோர்வாக இருக்குது. இந்த உள்ளடி வேலைகள் இதை கடந்து தான் தன்னுடைய வெற்றிக்காக அவருமே போராடிக்கிட்டு இருக்காருங்க. இதுதான் இந்த மூன்று வேட்பாளர்கள் முக்கியமான வேட்பாளர்கள் பற்றியும் நமக்கு தெரிய வருது. இதற்கடுத்து நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் திருமதி ஜெனிஃபர் அவங்க களத்தில் இருக்காங்க. அவங்க மீனவ சமூகத்தை சார்ந்தவங்க, அவங்களுடைய கணவர் நாடார் சமூகத்தை சார்ந்தவர். ஸோ இந்த இரண்டு சமுதாய வாக்குகளையும் குறிவைத்து ஒரு பக்கம் களமாடிட்டு இருக்காங்க. அடுத்து இங்கே ஒரு மாற்றம் வேணும், தேசிய கட்சிகள் வந்து பெருசாக வாய்ப்புகளை மக்களுக்கு கொடுக்கல, வளர்ச்சி சார்ந்த திட்டங்களை கொடுக்கல, மாநில கட்சிகளும் வந்துட்டு பெருசாக மக்களுக்கான வேண்டியதை தேசிய கட்சிகள்கிட்ட ஆளும் சென்ட்ரல் ஆளுகின்ற ஒன்றியத்தை ஆளுகின்ற கட்சிகள்கிட்ட கேட்கல, இந்த முறை ஒரு மாற்றத்தை கொடுங்க, இவங்க யாருமே சரியாக வேலை பார்க்கலங்கிறத பதிவு செய்கிறதுக்கு எங்களுக்கு வாக்குகளை கொடுங்க அப்படின்னு நாம் தமிழர் கட்சியினர் களமாடிக்கிட்டு இருக்காங்க. இவங்க படித்தவர் பெண் அப்படிங்கிறதால கூடுதலாக களத்தில் தீவிரமாக அவங்க பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க. மிக முக்கியமாக அப்படின்னு பார்த்தோம் இங்க கனிம வளங்கள் கொள்ளையடிக்கப்படுவது உள்ளிட்ட பல விஷயங்களையும் கையில் எடுத்து தீவிரமா களத்துல வராங்க. இதற்கு ஒரு ஆதரவும் இளம் வாக்காளர்கள்ட்ட தென்படுவதையும் பார்க்க முடியுதுங்க. இங்கே பப்ளிக்கும் நிறையா இருக்காங்க, இந்த தொகுதிக்காரங்க அவங்கக்கிட்ட தொகுதி சம்மந்தமாக சில விஷயங்களை கேட்போம். நீங்கள் கன்னியாகுமரி தொகுதிங்களா? ஆமாம். எந்த ஊர்லேருந்து வரீங்க? நாகர்கோயிலேருந்து. சரி சரி. உங்களுக்கு இந்த தொகுதியில் என்ன விஷயங்கள்லாம், அதாவது இந்த தொகுதி உங்களுக்கு ஓகேவா, இதுக்கு முன்னாடி இருந்தவங்க நல்லா பண்ணியிருக்காங்களா, இல்லை நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க? நம்ம ஊரை பொறுத்தவரையில் நல்லா தான் இருக்குது, ஆனால் இன்னும் சில விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லா பண்ணலாம். முக்கியமாக பார்த்தோன்னா ரோட்ஸ் வந்து மற்ற மாவட்டங்களை கம்பேர் பண்ணுற நேரம் நம்ம மாவட்டத்தில் ரொம்ப மோசமாக இருக்குது. அதை பண்ணால் இன்னும் டூரிசம்லாம் இன்னும் டெவலப் ஆகும், இங்கே இருக்கிற லோக்கல் மக்களுக்கும் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, அப்போ நீங்கள் இதெல்லாம் நல்லா பண்ணுவாங்க அப்படின்னு யாரை நம்புகிறீங்க? திமுக கூட்டணி வேட்பாளர் காங்கிரஸ் வேட்பாளர் அவரையே நம்புகிறீங்களா, இல்லை பாஜக வேட்பாளரா, இல்லை நாம் தமிழரா, இல்லை அதிமுகவா, இல்லை யார் வந்தாலும் இந்த ஃபெசிலிட்டிஸுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பண்ணணும் அப்படின்னு நான் மேபி ரெக்வஸ்ட் பண்ணுறதா நினைக்கிறேன். சரி, வச்சுக்கலாம். இவர் கேண்டிடேட்ஸ்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணுறாரு ஒரு வாக்காளராக, இதெல்லாம் செஞ்சு கொடுங்க அப்படின்னு பார்ப்போம் பண்ணுவாங்களா அப்படின்னு.
any summer holidays kanna call GT Holidays ku panna. GT Holidays, South India's number one travel brand. விகடன் வெல்கம் பேக். இப்ப வெறும் 29 ரூபாயில் ஜூனியர் விகடன், ஆனந்த விகடன், நாணயம் விகடன் உள்ளிட்ட 8 டிஜிட்டல் இதழ்கள், வேல்பாரி, நீரதிகாரம், அணிலாடம் மூன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள், சுஜாதா, எஸ் ராமகிருஷ்ணன், அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என 29 ரூபாயில் 3 மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்.